ட்விட்டர் போன்ற ஒரு தளத்தை அறிமுகப்படுத்த உள்ளதாக மெட்டா நிறுவனம் அறிவித்திருந்தது. அதற்கு த்ரெட்ஸ் என்றும் பெயரிட்டு ஜூலை 6ஆம் தேதி அறிமுகப்படுத்தப்பட்டது. இன்ஸ்டாகிராமில் கணக்கு வைத்திருப்பவர்கள் அதனை கொண்டே த்ரெட்ஸை பயன்படுத்தலாம். இதற்காக தனிக்கணக்கு தொடங்க தேவையில்லை. இதில் ஒருவர் 500 எழுத்துக்கள் வரை ஒரு பதிவில் எழுதலாம். டெக்ஸ்ட்கள் பிரதானம் என்றாலும் கூட புகைப்படங்கள், ஷார்ட்ஸ், வீடியோக்களையும் பகிர முடியும். அறிமுகம் செய்யப்பட்ட சில மணி நேரங்களிலேயே பல கோடி பயணிகள் அதனை டவுன்லோட் செய்து கணக்கு தொடங்கினர். இந்நிலையில் மெட்டாவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ட்விட்டர் மிரட்டியுள்ளது. எலான் மஸ்கிற்கு சொந்தமான செயலியில் வர்த்தக ரகசியங்கள் தொடர்பான விவகாரத்தில் மெட்டா தலைமை நிர்வாக அதிகாரி மார்க் ஜூக்கர்பெர்க்கிற்கு ட்விட்டர் வழக்கறிஞர் கடிதம் அனுப்பியுள்ளார். அந்த கடிதத்தில் ட்விட்டரின் முன்னாள் ஊழியர்களை பணி அமர்த்துவதன் மூலம் அதன் முந்தைய வர்த்தக ரகசியங்களை பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். த்ரெட்களை உருவாக்க மெட்டா ட்விட்டரின் வர்த்தக ரகசியங்கள் மற்றும் பிற அறிவுசார் தகவல்களை வேண்டும் என்றே மற்றும் சட்டவிரோதமாக தவறாக பயன்படுத்துவதில் ஈடுபட்டதாக கடிதத்தில் அவர் கூறியுள்ளார். ட்விட்டரின் வர்த்தக ரகசியங்கள் அல்லது பிற ரகசிய தகவல்களை பயன்படுத்துவதை நிறுத்த மெட்டா உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே மெட்டா செய்தி தொடர்பாளர் ஆண்டி ஸ்டோன், த்ரெட்ஸில் உள்ள பொறியாளர் குழுவில் ட்விட்டர் முன்னாள் ஊழியர்கள் எவரும் இல்லை என்று கூறியுள்ளார். மார்க் ஜூக்கர்பெர்க் இணையத்தில் சிறந்த செயலிகளை சிறு மாற்றம் செய்து அதில் வெற்றிகளை கண்டவர். மிக பிரபலமான டிக்டாக் செயலியை போல் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸை உருவாக்கியவர். டிக்டாக் செயலி பல நாடுகளில் தடை செய்யப்பட்ட நிலையில் ரீல்ஸ் தற்போது முதலிடத்தில் உள்ளது. எனவே எதிர்காலத்தில் ட்விட்டருக்கு த்ரெட்ஸ் கடும் சவாலாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை.